ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு சின்ன கிராஃப்ட் செய்யணும்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம சின்ன ஹவுஸ் செய்து ஒரு கிராஃப்ட் செய்யறதுக்கு ஒரு டாக் ஃப்ரெண்டி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ரெட் பேப்பர், அது அம்மா ஒரு க்ரீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேங்க ஒயிட் மாரி தான் நிறைய சால்ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேறு மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன க்ளூ எடுத்துக்கோங்க 5 ரூபாய்க்கு. அப்போ ஒரு பிளேடு, ஏன்னா இது கட் பண்ணுறதுக்காக பிளேடு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாக் ஃப்ரெண்டி எடுத்துக்கிட்டு ஒரு பிளேடு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்களா, பிளேடு எப்படி வந்து போயின்னு. இப்போ நம்ம ஒரு ஸ்கேல் எடுத்துக்கலாம், ஏன்னா அளவு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அளவு இருந்தால் கரெக்டாக வரும், இல்லை ஈடி தட்டியுமா மாறி மாறி வரும். ஒரு ஸ்கேலு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவு எடுத்துக்க ஒரு சின்ன ஒரு பெண் எடுத்துக்க, உடனே பார்த்துடலாம். நம்ம சின்ன கிளாஸ் செய்யறதுனால நான் வந்து 5.5 நான் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு கரெக்டாக தான், கரெக்டாக இதுதானோ பார்த்து கீச்சு போங்க. அப்படி கீச்சா தான் கரெக்டாக உங்களுக்கு வருமே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் மார்க் பண்ண நான் வந்துட்டுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கட் பண்ண போகிறேன், கொஞ்சம் வீடியோ பவுஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நோன் செய்யறதுக்காக ரெண்டாக கட் பண்ணிக்கினேன். அவங்க இப்போ வந்து என்ன பண்ணோம், சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரெண்டு செய்யாத பார்த்தேன், ஆனால் இது பின்னாடி வந்து 3 கோசம் நான் இதை கட் பண்ணி இங்கே அப்படி லேச ஒட்டி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ நம்ம லேசாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். டோருக்கு நான் அதை வச்சுருக்கிற அதே மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதுக்கு மேலே இது தகவல் போட்டு தான் மூடு போகிறோம். எப்பாங்க இதை இப்படி வச்சு நம்ம இப்படி ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஒட்ட ஆரம்பிக்கலாம். முதல்ல அளவு ஏற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அளவு ஏற்றுட்டு இங்கே ஒட்டும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொதுவுக்கு நம்ம இது செய்யணும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஏன்னா நான் வீடியோ வந்து லென்த் குறைய தான் போகிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க அடியில் வீதி இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இதை சுற்றினோடனே அழகாக தான் தெரியும், ஏன்னா நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கிராஃப்ட் மூலிமா சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நான் கட் பண்ணின்னு அழகாக எங்களாம் கட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பா வந்து வீடியோ ஷூட் பண்ணல ஒழுங்கா, அதனால் ஃபுட்டேஜ் கட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா கரெக்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் நீங்கள் எல்லாம் கட் பண்ணிடுங்க, கத்திரிக்காய் வச்சு சைடில் அடிச்சாப்பில் கட் பண்ணிடுங்க. இங்கே வந்து காஞ்சிச்சுன்னா இங்கேயும் கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த இது ஷீட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அது போட்டு கவர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன்.
காய் டிஃப்ரென்ஸ் காய்ஞ்சு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்க சைடில் இங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்குன்னா, முன்னாடி கொஞ்சோண்டு கேப் இருந்தால் இப்படி வழக்கத்துக்கு ஒட்டத்துக்கு கட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க காமிறேன், இங்கே ஒரு அளவு ஒத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அளவு வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு எப்படி ஒட்டும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை ஒட்டத்துக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கின்னு நீங்கள் இந்த இடத்த வச்சுட்டு நீங்கள் அமைக்கிட்டு கை ரெண்டு கை வச்சு இப்படி அமைச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே பேச வந்து ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் க்ளூ வச்சு அமுக்குனீங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ காமிக்கிறேன், இங்கே கார்னரில் கூட நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஈஸியாக மடக்கிறதுக்கு தள்ளி வச்சுக்கிறேன், இடம் அதுக்கு இடம் இல்லை. இந்த பண்ணிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கமும் அப்படிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கார்னரில் இப்படி மடக்குவோம். இந்த கார்னரில் இங்கே இங்கே லேசாக இங்கே மடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மடக்கு நீங்கள் ஒரு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷீட்டு இங்கே வந்து ஜம்பு போட்டு ஓட்டிக்கலாம். அதுக்குள்ள இங்கே இங்கே பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி பண்ணிக்கின்னு போயிட்டு இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இது ஏன் இப்படி பண்ணுறேன் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மேல் ஷீட் போகிறதுனால ஒன்றும் ஆகாது. மேல் ஷீட் சுற்றுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சுன்னா ஷீட் எப்படி சுற்றுனேன். இப்படி நான் இதுமாரி மனக்கு வந்து அப்படியே மட்டும் இப்போ நான் ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒட்டிட்டுக்கிறோம் பாருங்க எப்படி ஒட்டுறது. நான் அதே மாரி தான் பண்ணுறேன், ஒன்றும் பண்ணல. இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக ஒட்டிக்கிச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் காஞ்சிச்சுட்டா நல்லாயிருக்கும். நம்ம வேறு வேகமாக செய்யறதுனால நம்ம டைம் உங்களுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நான் புது ஃபோன் வாங்கி டைம் லிமிட்டில் பண்ணி பார்க்குறேன். இது ஓல்டு ஃபோனு, அதனால தான் ஸ்பீடாக போகல. கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்பீடாக வரணுன்னா. இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே லேசாக பண்ணிக்கலாம் வேண்டாம். எங்கே போச்சு வீட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பண்ணிடுவீங்க. இங்கே ஸ்க்ரால் பண்ணி இப்படியே இங்கே வரைக்கும் அட்டாச் பண்ணிட்டா இதோடைய ஃபினிஷ் முடிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது ஒட்டி இதை பின்னாடி பக்கமும் நீ இது பண்ணிங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா இங்கே அட்டையில் லேசாக கவர் பண்ணிடணே இப்படிதான் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே மடக்கி ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இது ரெண்டு ஸ்கொயருமே இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து இங்கே ஒட்டிட்டீங்களே இங்கே இதுமாரி கட் பண்ணிக்கோங்க. நீங்களே சின்னதாக கரெக்டாக இது வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிங்கன்னு இது அப்படியே இல்லை ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயருமே மச்சிட்டு ஒட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படி ஸ்கொயர் மாதிரி பண்ணோம், உங்களுக்கு காட்டுறேன். வீடில் இங்கே எங்கே க்ளூ அப்ளோ பண்ணணும்னா இங்கே தான் அப்ளோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு யூஸ் செஞ்சிடலாம். ஸ்கொயர்மே பண்ணோம், உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் இங்கே எங்கே க்ளூ அப்ளோ பண்ணணும்னா இங்கே தான் அப்ளோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டுக்கு யூஸ் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து
ட்ரெஸ் பையன் சைடு அளவு எடுத்துட்டேன் போட்டு ஒட்டிக்கணும். உங்களுக்கு ஒட்டிட்டு காமிட்டா உங்களுக்கு ஒட்டிட்டு காமியா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இங்கே நாங்கள் கம் போட்டு ஒட்ட போகிறேன். அதான் வீடியோ உங்களுக்கு அச்சக்கூட எவ்வளோ கரெக்டாக இதுவே நான் இது வரும்னு ஆயிடுச்சு, நான் தான் வீடியோ கட் பண்ணிட்டேன். சரி இப்போ நான் ஒட்டுறேன், உங்களுக்கு நீங்கள் பாருங்கள். பாத்தீங்களா சின்னதா இருக்குதா சூப்பரா இருக்குது. கரெக்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கீழே வந்து டார்க் கிரீன் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும். எனக்கு டார்க் கிரீன் கிடைக்கலனால தான் லைட் கிரீன் எடுத்துருந்தேன். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காபோ ஷீட்டு கூட எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் சின்ன காபோ ஷீட்டு கீழே அடியில் போட்டு ஒட்டிட்டீங்க ஒட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஜன்னல் வைக்க தானாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜன்னல் வைக்க தன்னாலும் வச்சுக்கோங்க, இங்கேயும் ஜன்னல் வைக்க தன்னாலும் வச்சுக்கோங்க, இங்கே கதவு வைக்க தானும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கரெக்டாக இருக்கும், இங்கே ஓட்ட போட்டு இங்கே ஓட்ட போட்டுருக்கலாம். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெட் கலர் வச்சுக்கணும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டோருக்கு இல்லை டோருக்கு மேலே மாஸ்டர் கார்டு மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கின்னு அளந்துட்டு கட் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கீயை மேலே எடுத்து கட் பண்ணாதீங்க, ஏன்னா உள்ளே போய் அப்படியே செட் ஆகிரும் சூப்பராக. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன பிட்டு பேப்பர் எடுத்துக்கின்னு இங்கே ப்ளூ இது மேலே அப்ளை பண்ணி இப்படி நம்ம ஒட்ட போகிறோம் பாருங்க. நீங்கள் ப்ளூ அப்ளை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது பேப்பர் எடுத்துக்கோன்னு இந்த மேலே அப்படியே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து அஸ்டாப்பில் ஒட்டுங்க, கையில் ஒட்டிக்குவோம். சரி ஒட்டினாக்கும் பரவாயில்ல, இது இப்படி தேய்ச்சா போயிடும். நல்லா அமைக்கிக்கோங்க. பின்னாடிலாம் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இங்கே பேப்பர் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுங்க, கட் பண்ண வந்துடாதீங்க, அப்போ டோர் க்ளோஸ் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இங்கே லேசாக கட் பண்ணிட்டு இதை இப்படி பண்ணீங்கன்னா டோர் மாரி ஆயிரும். நான் வந்து அப்படி பண்ணல, சரி அப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. நான் பிளேட் எடுத்துக்கிறேன், கட் பண்ணிடுறேன். பிளேடு எங்கே வச்சுக்கிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளேட் கச்சிச்சு இப்போ நான் நீங்கள் லேசாக ஒரு கீ கீக்கணும். எந்த பக்கம்
அதுவும் சூப்பராக இது. உங்களுக்கு வேணால் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எவ்வளோ ஜமாவா ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடில் ப்ளூ லெஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அழகா ஒரு குட்டி டோர் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜன்னல் ரெடி பண்ணலாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜன்னல் ரெடி பண்ணுறேன், கட் பண்ணுறப்ப வீடியோவை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லேசாக மாக்கல் போட்டுனா சூப்பராக இருக்குது, அதனால் இங்கே நான் மாக்கல் போடுறேன். ஸ்கேல் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இது எல்லாத்துலேயும் இங்கே சைடில் சைட்லலாம் போடுறேன், உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இது எல்லாத்துலேயும் இங்கே சைடில் சைட்லலாம் போடுறேன், உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இது எல்லாத்துலேயும் இங்கே சைடில் சைட்லலாம் போடுறேன், உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலர் அடிச்சிட்டோம், கலர் அடிச்சதுனால இன்னொரு ரெண்டு சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. நீங்களே மேலே மட்டும் ரெட் கலர் அடிச்சிட்டேன், ஸ்கொயர்லாம் ரெட் அது டார்க் க்ரீன் அடிச்சிட்டேன். பாம்னட் மக்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தேன், நல்லா இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கதவு ஆர்டர் ட்ரான்ஸ்ல நீங்க எதுவுமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.